அந்த அறிவின் ஆழம், அறிவின் ஒரு வலிவு தெளிவு சரியாக முறைப்படாத போது, வலிவு பெறாத போது, தெளிவு பெறாத போது, பதிவுகளை கொண்ட புலனறிவு இவனை மயக்கிவிடுகிறது. அந்த மயக்கத்திலே மெய்யறிவு உண்மையறிய ஆர்வம் அடங்கி நிற்கிறது. இந்த இடத்திலே மீட்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? இந்த இடத்துல எல்லோருமே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன, மனிதன் என்ற ஒரு இயல்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. பழக்கத்திலே சில பழக்கம் கேடு என்று உணர்கிறோம். அந்த உணர்வதே ஒரு தெளிவு விளக்கம். ஆனால் விளங்கிய வழியே வாழ முடிவதில்லை, பழக்கத்தை விட முடிவதில்லை, விளக்கத்தை மறக்கவும் முடியவில்லை. இப்படி விடவும் முடியாது, மறக்கவும் முடியாது, விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த போராட்டத்தை தவிர்த்து விளக்கத்தின் வழியே பழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அந்த விஞ்ஞான அறிவு பெருக வேண்டும். அப்படி அறிவுக்கு விளக்கமும் செயலுக்கு நற்பயிற்சியும் தரத்தக்க ஒரு நல்லதோர் சாதனை எதுவோ அதுவேதான் யோகம் எனப்படும்.